அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக லிசன் பண்ணிங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதில் கிடைக்கும். ஜாதகரை பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கார். 8/6/1983 நினைக்கிறேன், எனக்கு சரியாக அந்த மாதம் மட்டும் சரியாக தெரியல. துலாம் லக்னம் ஜாதகர் பிறந்தது. ஜாதகருக்கு நடப்பது ராகு திசை. ராகு எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா மிதுனத்தில், அதாவது லக்னத்துக்கு 9. என்னிடத்திலே ஜாதகர் சொன்ன ஒரு விஷயம், எனக்கு 9 இடத்திலிருந்து ராகு திசை நடப்பதால் இந்த ராகு திசையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நான் வருவேன் என்று, செவ்வாய் திசை நடக்கும் பொழுது எனக்கு ஜோதிடர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ராகு திசை தொடங்கிவிட்டது, மிகப்பெரிய தொழிலிலே எனக்கு பெருத்த கடனாகி நஷ்டமாகிவிட்டேன், இதற்கு என்ன காரணம் என்று நம்மக்கிட்ட வந்து கேட்டார். நம்மக்கிட்ட தான் இருக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஏஎல்பி. அப்போ ஏஎல்பி லக்னத்தை போட்டு பார்க்கும்போது கும்ப லக்னம் சதய நட்சத்திரம் 2 ஜாதகருக்கு போயின்றிருக்கு. ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னம் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா 9, அதாவது துலாத்தில் இருக்கார். விரையாதிபதி 9. இப்போ 10 அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயாக வராரு. செவ்வாய் எங்கே இருக்காருன்னா அவர் ரிஷபத்தில் இருக்கார். இப்போ இந்த ஜாதகருக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2008 2018 வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்திருப்பீங்க தொழிலில் அப்படின்னு மிரண்டு போயிட்டார். கரெக்டாக 2018 அப்புறம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வீச்சுன்னதும், 2018 அப்புறம் தான் சார் எனக்கு டோட்டலாக எல்லாமே அவுட்டு. இதோடைய நிலைமை எப்பொழுது மாறும் அப்படின்னு கேட்டார். 2025 மே மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக நிலைமை மாறி மிகப்பெரிய மாற்றம், அரசியல் தொடர்பான மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அப்போது எவ்வளோ தெளிவாக ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம பலன் சொல்ல முடியுதுன்னா, அது ஏஎல்பி லக்னத்தில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான் சொல்லணும். சில டைமில் எங்களுக்கே கூட ஆச்சரியமே ஆகிடும், என்ன இவ்வளோ துல்லியமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இது வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஐயா வாக்குயோகி பொதுவுடைமூர்த்தி சார் வந்து ஒரே நாளில் இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வராமல், பல ஜாதகங்கள் பல ஆய்வுகள் பண்ணி அதுக்கப்புறம் கையில் கொடுத்ததுனால இவ்வளோ ஈஸியாக எங்களால் பலன் சொல்ல முடியுது. அவ்வளோ ஈஸியாக பலன் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம ஜென்ம லக்னத்துக்கு தசையை நடத்தக்கூடியவன் எங்கேருந்து நடத்தினாலும் ஏஎல்பி லக்னத்தை வைத்து பார்க்கும்பொழுது பல ரகசியங்கள் உள்ள அடங்கியிருக்கு. அதை வந்து நீங்கள் ரொம்ப பார்த்து சுதாரித்து தான் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் செய்ய வேண்டும். நீங்கள் தசை நல்ல தசையாக இருக்குதுன்னு சொல்லி எதனா ஒன்று செஞ்சு மிகப்பெரிய கடனில் வீழ்ந்து விட்டால் மீண்டும் நீங்கள் அந்த கடனிலிருந்து மேலே வருவதற்கு பல வருடங்கள் ஆகும். அதுக்குள்ளே வெறுத்துருவீங்க, ஜோதிடத்து மேலே இருக்க நம்பிக்கை போயிடும், இறை நம்பிக்கை போயிடும், வீட்டில் ஒரு அன்பு வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்காது. அதனால் எந்த ஒரு செயலுமே செய்வதற்கு முன்னாடி 100 சோதித்து பார்க்க வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, கும்ப லக்னம் ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சுக்கிரன் கடகத்தில், ஹோட்டல் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம். ஸோ இந்த மாதிரியான ஜாதகம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்களும் காலம் முழுவதும் ஜோதிட பலன்களையே கேட்டு தெரிந்து கொள்ளாமல் நீங்களும் ஜோதிடராகி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேண்டும் என்பது தான் எங்கள் ஐயா வாக்குயோகி பொதுவுடைமூர்த்தி சாருடைய நோக்கம். நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தெரிஞ்சு பயணம் செய்யணும். தெரிஞ்சு பயணம் செய்கிறதுக்கும் தெரியாத பயணம் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது.
அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையுடைய பயணத்தை தெரிந்து பயணம் செய்ய வேண்டும். வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதி அக்ஷய லக்ன பத்ததியின் அடிப்படை வகுப்பு ஆரம்பம். அனைவரும் கலந்து கொண்டு அந்த அதிகாலையிலே அந்த அருமையான தருணத்திலே இறைவனுடைய அனுகிரகத்தாலும் குருமார்களின் அனுகிரகத்தாலும் எடுக்கப்படும் அந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை கற்று நீங்களும் பலனடைய வேண்டும், பயனடைய வேண்டும். நாங்களெலாம் அந்த வகுப்பில் தான் இருப்போம், நீங்களும் அந்த வகுப்பில் தான் இருக்க போகிறீங்க. வாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.